மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணிகளும் நெசவியலும் ஆடை வடிவமைப்பும் பாடத்தினுடைய தொழிற்கல்வி பயில வந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு குடும்ப ஆடைகளுக்கான வரவு செலவு பட்டியல் மற்றும் ஆடை அலமாரி திட்டமிடுதல் என்ற இரண்டு பெரிய பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல் பகுதியாக குடும்பம், இந்த குடும்பத்தினுடைய பிரிவுகள் அப்படிங்கிறத ஒரு பகுதியாகவும், அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்ப எப்படி வரவு செலவு பட்டியல் ஏற்படுத்தப் போகிறோம் என்பதையும், அப்படி தயார்படுத்தி செய்யப்பட்ட உடைகளை ஆடை அலமாரிகளில் எப்படி திட்டமிட்டு சரிப்படுத்தி வைக்கப் போகிறோம், மூன்று பகுதிகள். ஒன்று, குடும்பம்னா எந்த மாதிரியான குடும்பம், அவற்றுக்கு எந்த மாதிரியான உடைகளை வரவு செலவு பட்டியலுக்குள்ளே வாங்குவது, அப்படி வாங்கப்பட்ட உடைகளை அலமாரியில் எப்படி திட்டமிட்டு வைத்தல் என்ற மூன்று பிரிவுகளாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் பிரிவாக குடும்பங்கள் பற்றி பார்க்க போகிறோம். குடும்பத்தை பற்றி ஒரு அறிமுகம். ஆடைகள் வந்து ஒருத்தருடைய உணர்வையும் அவங்கள பற்றி அவர்களை சுற்றி இருக்கிற உலகத்தை பற்றியும் எப்படி உணர்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாக காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மனிதர் அவரிடம் பேசுவதற்கு முன்பாகவே அவரை பற்றி நாம் ஒரு கணிப்புக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவங்க ஒரு கணிப்புக்கு வந்துருவாங்கன்னா அவங்க உடுத்திருக்கிறத உடை தான். அது உடையினுடைய தன்மையை பொறுத்தோ, அதனுடைய அலங்காரங்களை பொறுத்தோ, அது எந்த துறையை சார்ந்தவர்கள், சீருடையாக இருக்கலாம், பாதுகாப்பு உடையாக இருக்கலாம், இதை வைத்து. அப்போ ஒரு உடை தான் ஒரு மனிதனுடைய தோற்றம், தன்மை, குணம் இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இவற்றில் கருதப்படுது. ஒரு நபரை பற்றிய, அவரை பற்றி தொடர்பு கொள்வதற்கு ஒரு ஊடகமாக, ஒரு நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ஊடகமாக அவர் உடுத்திருக்கின்ற ஆடைகள் தான் பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடைகளில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஆரோக்கியம், பயபக்தி அதாவது பக்திகள் மற்றும் சுயமரியாதை, அவர் எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கார் அப்படிங்கிறதையும், அந்த பயபக்தி சுயமரியாதை இவற்றுடைய அவசியம், அவர் எவ்வளவு ஆளுமை திறமையோடையும் அவர் எவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கிறார் அப்படிங்கிறதையும், அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக சில இடங்களில் தேவைப்படுகின்றது, இந்த மதத்தை சேர்ந்தவராக அல்லது அவர் எந்த சமூக சூழ்நிலையில் இருக்கிறார், அவர் எந்த இடத்துலேருந்து வரக்கூடியவராக இருக்கும் என்பதை கூட அந்த ஆடையின் மூலமாக தான் நம்ம செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன தொழில் செய்கிறாரு. இப்போ நம்ம சாதாரணமாக தொழில்னாலே சீருடை கணக்குக்குள்ளே வந்துடுவோம். அவர் போட்டிருக்க சீருடையை வைச்ச அவர் வந்திருப்பவர் பால்காரர், தபால்காரர், காவலர், மேல் இன்னும் மேலே வரைக்கும் கலெக்டர் வரைக்கும் கூட அவருடைய உடைகளையும் அவரை சுற்றி இருக்கிறவர்களுடைய அந்த பாதுகாப்புகளை வைத்தியும் நம்ம கணக்கீடு செய்கின்றோம். அப்படி மனிதனை பற்றின வரலாற்றில் அவங்களுடைய விதவிதமான ஆடைகளை கொண்டு கவர்ந்திழுக்கப்படுகிறார்கள், அவர்கள் மீது ஏற்பட்ட எண்ணத்தின் காரணமாக கவர்ந்திழுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அறிமுக பகுதியாக பார்த்துட்டு, இப்போ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது குடும்ப உடைகளில் முக்கியத்துவமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரவு செலவு திட்டத்தில், குடும்பத்தோட வரவு செலவு திட்டத்தில் உடைகள் தான் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன், நான் முதல் முறை சொன்ன மாதிரி தான், உடுத்த உடை தான் மிகவும் முக்கியம். அது உடுத்த உடை உடுத்திய பிறகு தான் நம்ம அந்த இடத்துலேருந்தே மற்றவர்களையே சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த உடை எவ்வளோ முக்கியமோ, அந்த உடைக்காக நம்ம செலவு செய்கின்ற செலவு, வரவு செலவு பட்டியலில் வரக்கூடிய அந்த செலவினமும் மிகவும் முக்கியம் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியையும் அவங்கள சமுதாயத்தில் அடையாளப்படுத்துகிறதும் அவங்க தரத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக செய்யக்கூடியதும் இந்த வரவு செலவு பட்டியலில் தான் வருகின்றது. அப்போது ஒரு மனிதன் ஆடையை தேர்வு செய்கின்ற விஷயங்களில் அழகியல், ஒருவரை வந்து அழகானவராக காட்டக்கூடியது நம்ம துறை தான் அப்படிங்கிறீங்களா. காட் மேக் மென் பட் டெய்லர்ஸ் மேக் ஜென்டில்மேன். அந்த அழகியலை, நமக்குள்ளே இருக்கிற அந்த அழகை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காரணமே அந்த உடை தான் அழகியல். அடுத்து உளவியல். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, உங்களை சுற்றி உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் அந்த மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும் தெரியுங்களா. அன்று அவர் உடுத்திருக்கின்ற உடை அவரை அதை காமிக்கக்கூடிய திறமையாக இருக்கணும். உளவியல் ரீதியாக அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அந்த உடை சரியாக இருந்தால் மற்ற எல்லாத்தையும் அவர் சரிப்படுத்திக்குவார். ஆனால் உடை உளவியல் ரீதியாக இன்றைக்கி இன்னமும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கே, இன்றைக்கி நம்மளை பார்த்தா நல்லா இல்லை, அல்லது நம்மளுடைய உடை இந்த போகின்ற அந்த பணிக்கு சிறந்ததாக இல்லை என்று உளவியலாக தோணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அன்று வேலையை சிறப்படைய செய்யாது. அப்போ முதல்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கையே, உளவியல் ரீதியான நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதே அந்த உடை தான். அது
மட்டும் இல்லாமல் நாம் உடுத்திருக்கின்ற உடை சமுதாயத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெருமையாகவும், நம்மை பார்க்கும்போது அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக பார்க்கின்ற அந்த சமூகவியல் ரீதியாகவும் இந்த உடை தேர்வு மிகவும் முக்கியமாகிறது. அதோடு சேர்ந்து பொருளாதார காரணங்களாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை பொருளாதார காரணம் வந்து பாதிப்படைச்சிருந்தது. நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம உடை அணிந்து செல்வதற்கும் உள்ள பாதிப்படையக்கூடிய காரணமாக பொருளாதாரத்தை வச்சுருக்காங்க. இந்த உடைகளை தேர்வு செய்வதில் முதல் காரணமாக அமைந்து நாகரீகம், நவ நாகரீகம். நம்ம உடுத்திருக்கிற உடை ஸ்டைலிஷாக இருக்கணும், நாகரீகமாக இருக்கணும் அப்படிங்கிறதும், நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கை முறை, அந்த உடையை பார்த்தாலே நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம், நமக்கு என்ன வருமானம், என்ன வருமானத்தினால நம்ம இவ்வளோ உயர்ந்த வகை துணிகளை வாங்குகிறோங்கிறதும், அடுத்தது நம்ம இனம், பெண்ணா ஆணா, அந்த பாலினம் அது சம்பந்தமானது, மற்றும் வயதுக்கு ஏற்ற உடை. அந்த வயது, இந்த வயது இருக்கும் இந்த உடை உடுத்திருக்கிறவங்க அப்படின்னு ஒரு கணிக்கக்கூடிய ஒரு இதையும் அடிப்படையாக ஒரு தனிப்பட்ட முறையாகவே நம்ம ஆடை தேர்வு செய்வதில் இருக்குது. அடுத்து இப்படிப்பட்ட ஆடைகளை நம்ம வகைப்படுத்தும் போது மிகப்பெரிய இரண்டு வகைகளாக நம்ம ஆடைகளை வகைப்படுத்துகிறோம். ஒன்று நிலையானது, இன்னொன்று நாகரிகமானது. நிலையானது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற விஷயம், நிலையானது அது எல்லாருக்கும் தேவை. நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன், உள்ளாடைகள், உள்ளாடைகள் நம்ம அனைவருக்குமே தேவை, அது நிலையானது, அதில் எந்த மாற்று இதுவும் இல்லை. அடுத்தது நாகரிகமானது, இது மாறிக்கொண்டே இருக்கும். பார்த்திங்கன்னா 40-50 அந்த வருடங்களில் இருந்த நாகரிகமானது இன்று புதுப்பிக்கப்பட்ட நாகரிகமாக புதுப்பிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அது என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மாற்றிக்கிட்டு ஃபேஷன் அறிமுகம் நாகரிகம் மாறிக்கொண்டே வருகின்றது. ஒன்று நிலையானது, உள்ளாடைகள் என்பது எதற்காக பயன்படுத்தப்படுகின்றோமோ அதற்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், அது நிலையானது. இந்த நாகரிகமானது, இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, உள்ளாடைகளில் கூட இப்பொழுது நாகரிகமான உள்ளாடைகள், நல்ல நம்ம போட்டுக்கிறதுக்கு வசதியான உள்ளாடைகள் என்று அதிலும் நாகரிகங்கள் பின்பற்றப்பட்டு வருகின்றது. இந்த நிலையான ஆடை வகை ஏறத்தால் நிரந்தரமானது, அது நமக்கு தேவை. ஒருத்தங்க வெளியில் போகிறாங்கன்னா உள்ளாடை அவசியம், அது நிரந்தரமானது. வெளியாடைகளில் வேணால் நிறைய வகைகளை மாற்றிக்கொள்ளலாம், நம் செல்கின்ற பணிக்கு தகுந்த மாதிரி, நாம் எடுக்க போகிற ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நிலையான உடை என்பது நிரந்தரமானது, அது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். எது நிரந்தரம்னு நினைக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த விஷயம் இடத்துக்கு இடம் மட்டும் இல்லை, நாட்டுக்கு நாடு, நேரத்துக்கு நேரம் வேகமாக நவநாகரீகம் உலகத்தில் மாறிக்கொண்டே வருகின்றது. எடுத்துக்காட்டாக விழா காலங்களில் நம்ம உடுத்துகிற உடை, அந்த காலத்து விழாக்கால உடைகளையும் இன்றைய விழாக்கால உடைகளையும் பார்த்திங்கனாலே எவ்வளவு நாகரிகம் முன்னேறி கொண்டு செல்கின்றது. நாகரிகத்தோட முதல் வெளிப்பாடு என்று நான் உடைகளைத்தான் சொல்வேன். இது நம்மளை சுற்றி இருக்கிற அணிகின்ற நகைகளாகட்டும், சுற்றுச்சூழலாகட்டும், வண்ணங்களாகட்டும், இவை எல்லாமே நாகரிகத்தோட உச்சத்துக்கு வந்திருந்தா கூட, மாறிக்கொண்டே வந்தாலும், இந்த நாகரிகத்தோட முதல் எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல நினைப்பது உடைதான். அப்படிப்பட்ட உடைகளை நம்ம குடும்பத்துக்குள்ளே எப்படி எடுத்துப்போங்கிறதுக்கு முதல்ல நம்ம குடும்பத்தோட வகைகளை பார்க்க போகிறோம். குடும்பங்களின் வகைகள், இந்த உலகத்தில் ஒரு ஒரு நபரும் ஒரு குடும்பத்தோடு தான் இருக்காங்க, ஒரு தொடர்பு. ஒரு மனிதன் என்றால் அவன் ஒரு ஏதாவது ஒரு குடும்ப சூழலில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த குடும்ப சூழலை வைத்து அந்த முதல் தொடர்பு அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அந்த தொடர்பை வைத்து குடும்பங்களின் வகைகளை பிரித்து இங்கே உங்களுக்கு பாடமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பொதுவாக குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத 3 கட்டங்களாக வச்சுருக்காங்க. குடும்ப வாழ்க்கையாக 3 கட்டங்களாக வச்சுருக்காங்க. அதில் ஒன்று ஆரம்ப குடும்பம், ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பம், அந்த ஆரம்பத்திலிருந்து விரிவாக்கப்பட்ட குடும்பம். அடுத்தது ஒப்பந்த குடும்பம் அப்படின்னு குடும்பத்தோட வகைகளை முதல்ல 3 பிரிக்கப்பட்டிருக்கிறது. தனி குடும்பம், நம்ம அடுத்து பார்க்க போகிறது தனி குடும்பம். தனி குடும்பங்கிறது ஒரு பாரம்பரிய ஒரு குடும்பம்னே சொல்லலாம். இந்த குடும்பத்தில் பெற்றோர் குழந்தைகள் அவங்க மட்டும் இருப்பாங்க, அதுதான் தனி குடும்பம். ஒரு பெற்றோரும் அவருடைய குழந்தைகளும் இருக்கின்றது தான் தனி குடும்பம். குழந்தைகள் பெற்றோர்களிடமிருந்து அவர்களுடைய பலத்தையும் அவர்களுடைய நிலையான தன்மையையும் பெறுகிறார்கள். ஏன்னா பெற்றோர் அவர்களுடைய கடமையாக தன் குழந்தைகளை பாதுகாப்பது, வளர்ப்பது. அப்போ அந்த குழந்தைகளோட அனைத்து தேவைகளையும் அந்த பெற்றோர் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த செயல் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பலத்தையும் ஒரு நிலையான தன்மை,
அவர்களுக்கு என்ன தேவையோ அவற்றை பெற்றோரால் தயார்படுத்தி கொடுக்க முடியும். அதனால தான் இதை வந்து தனி குடும்பம் சொல்கிறாங்க. இதில் குழந்தைகளுக்கு அதிகமான வாய்ப்பும் நிதியும் சுலபமாக கிடைக்குது, நிதியும் சுலபமாக கிடைக்குது. இன்றைய தலைமுறையில் நிறைய இடங்களில் தனி குடும்பம் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அடுத்த குடும்பமாக நம்ம பார்க்க இருப்பது ஒற்றை பெற்றோர் குடும்பம். ஒற்றை பெற்றோர் குடும்பத்தில் ஒரு பெற்றோர் அவர்களுடைய சொந்தம் அல்லது சொந்தம் அல்லாதவர்களுடைய குழந்தைகளும் ஒன்றாக இருப்பது. இதை நம்ம கொஞ்சம் இப்படி கூட எடுத்துக்கலாம், ஒற்றை பெற்றோர் குடும்பத்தில் அந்த பெற்றோரோடு உடன் பிறந்தவர்கள் சகோதரன் சகோதரி அவங்க குடும்பங்கள் இவற்றை மாதிரி ஏதாவது ஒன்றோடு இணைந்திருப்பது தான் ஒற்றை பெற்றோர் குடும்பம். ஒற்றை பெற்றோர் குடும்பம் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்காங்க. அது குடும்ப அமைப்புகளை பார்த்திருக்கு, நெருக்கமாகவும் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பவர்களாகவும் தங்களுடைய வேலைகளை பிரித்து கொள்ளுதல் மூலமாகவும் இந்த வகை குடும்பத்தில் பெற்றோர்கள் ஒருத்தர் மட்டும்தான் பணியாற்றுவாங்க. அவருடைய வருமானத்தை வச்சு தான் அந்த வாய்ப்புகளும் அதில் கிடைக்கும், கட்டுப்படுத்தப்படும். அதுதான் ஒற்றை பெற்றோர் குடும்பம். அடுத்து விரிவாக்கப்பட்ட கூட்டு குடும்பம். நம்ம முதல்ல பார்த்தது ஒற்றை பெற்றோர் குடும்பம், இது வந்து விரிவாக்கப்பட்டது. எப்படி விரிவாக்கப்பட்டிருக்கு? இந்த குடும்ப அமைப்புங்கிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வயது பெற்றோருடன் தொடர்புடையது. இதை கூட்டு குடும்பம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு அது கூட்டு குடும்பம் மாதிரி தான். திருமண தொடர்பு மூலியமாக ரெண்டு மூணு குடும்பங்கள் ஒன்றா இருக்கலாம், அல்லது உடன் பிறந்தவர்களின் காரணமாக அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கலாம். அப்படி வந்தாலே இந்த திருமண தொடர்பு வந்துடும். எப்படி அண்ணன் தம்பி தங்கை இவங்கெல்லாம் இருக்காங்க, அவர்களை திருமண பந்தத்தில் வந்தவங்க இவங்க எல்லாருமா சேர்ந்துருக்கிறது தான் விரிவாக்கப்பட்ட கூட்டு குடும்பம். இதில் உறவினர்கள் ஒன்றாக இருக்கிறாங்க, குழந்தைகளை கவனிக்கிறது, அந்த வீட்டினுடைய கடமைகளை பகிர்ந்து கொள்வது, பொதுவான இலக்குகளை நோக்கி வேலைக்கு செல்வது, இதெல்லாம் இந்த விரிவாக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்குது. கூட்டு குடும்பங்களில் பெற்றோரோட யார் இருப்பாங்க? உடன் பிறந்தவர்கள், அவர்களோட குழந்தைங்க, அந்த பெற்றோரோட தாத்தா பாட்டி, இவங்க எல்லாரும் சேர்ந்துருக்கிறது குடும்ப அமைப்பு தான். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், அதிக நிதி சிக்கல் ஏற்படும். தனிப்பட்டு ஒரு நபராக அவர் செய்ய நினைக்கின்ற அல்லது தனக்கு பெற்றுக்கொள்ள நினைக்கின்ற அனைத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரோடு சேர்ந்து இருக்கிறதுனால அவருக்காகவும் அவருடைய குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய குழந்தைகளை விட்டு கொடுத்து இருக்க சொல்லக்கூடிய ஒரு நிதி நெருக்கடி சூழல் இங்கு உருவாகிறது. அதுதான் விரிவாக்கப்பட்ட குடும்பம், அதாவது கூட்டு குடும்பம்னு சொல்கிறது. அடுத்து குழந்தைகளே இல்லாத குடும்பம். குழந்தையே இல்லை அப்படின்னா ஒரு பெற்றோர் மட்டும்தான், கணவன் மனைவி அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இந்த கணவன் மனைவியாக இருக்கிறதுல நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்க, குழந்தைகள் இருப்பது தான் குடும்பம்னு நினைக்கிறது. ஒன்று குடும்பம் குழந்தைங்க இல்லாமல் இருக்கிறது, சில தம்பதிகள் வந்து குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறது. இதுதான் ரெண்டு, குழந்தைகள் வேண்டும்னு யோசிச்சுட்டு இருக்கிறது ஒன்று, ஆனால் குழந்தை இல்லை. இங்கே குழந்தைய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்போ குழந்தையே வேண்டாம் என்று நினைப்பவர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னை சுற்றி சமுதாயத்தில் ஏதாவது ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கொள்கிறதோ அல்லது தன் உடன் பிறந்த தம்பி தங்கை இவங்க அண்ணன் இந்த மாதிரி யாரோட குழந்தையவாவது தன்னோட இணைத்து அதற்கான தேவைகளை அனைத்தையும் பராமரித்து சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க. ஆனால் சமுதாயத்தில் பாரம்பரியமாக தங்களை சந்திக்காத நிலையில் இருக்கிறதுனால குழந்தை இல்லாத குடும்பத்தை மறக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்கிறாங்க. அது மறக்கப்பட்ட குடும்பம், குழந்தை இல்லை. அங்கே ஒரு குழந்தை இருக்குன்னா அருகாமையில் இருக்கிறவங்க அவங்கவுங்க குழந்தை இவங்க குழந்தை அப்படி பார்ப்பாங்க. அந்த வீட்டில் குழந்தை இல்லைன்னா குழந்தை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, யார் வீட்டில் குழந்தை இருக்கோ அதோடு தன் குழந்தையை ஒப்பிட்டோ அல்லது அது மாதிரி பழக வைத்தோ தன்னுடைய சூழலை மாற்றிக்கொள்வார்கள். அதனால தான் குழந்தை இல்லாத குடும்பத்தை மறக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்கிறாங்க. இவர்கள் தங்களுடைய சொந்த உடைமைகளினுடைய பொறுப்பை, அந்த சொந்த குழந்தைகளை தத்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, பராமரிக்கிறாங்கள, அவங்களுக்கு தான் அதை விட்டு செல்ல வேண்டி இருக்கும். மகனையோ மகளையோ தத்தெடுத்து வளர்க்கிறார்கள், அந்த தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய இதையும் அவர்களுக்கு விட்டு செல்கிறார்கள். இதற்கு அடுத்து இருக்கக்கூடியது படி குடும்பம் அல்லது கலந்த குடும்பம். இந்த காலத்தில் பல திருமணங்கள் வந்து கடைசியில் விவாகரத்தில் போய் முடிஞ்சிருது. இந்த விவாகரத்து ஆன தாயோ தகப்பனோ, தாய் தனியாக தன்னுடைய குழந்தைகளை வைத்து பார்த்துக்கிறாங்க,
அல்லது தந்தை தனியாக வச்சு பார்த்துக்கிறாங்க. இப்படி ஒரு சூழல் வரும் பொழுது அவர்கள் வேறு வேறு குடும்பத்தில் பிரிந்த சூழலில் இருக்கக்கூடிய, விவாகரத்து பெற்ற பிரிந்த சூழலில் இருக்கிறவங்க ஒரு காரணத்திற்காக ஒன்றிணைகிறார்கள். அதுதான் இணைந்த படி குடும்பம் அல்லது கலந்த குடும்பம் என்று சொல்கிறார்கள். இதில் எல்லாரோட தேவைகளையும் முந்தைய திருமணத்தினால் உருவான குழந்தைகளை அந்த படி குடும்பத்தோட பந்தத்துக்குள்ளே உள்ளடக்கி வச்சுக்கிறாங்க. அதுதான் படி அல்லது மாற்றுநிலை குடும்பம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் ஒழுங்குமுறை சிக்கல்களும் அதுக்குரிய அந்த முடிந்த காலத்தோடதும் இப்போ இருக்கிற காலத்தையும் சரி செய்யக்கூடிய அந்த சிக்கல்களும் இந்த படி குடும்பத்தில் அவங்களுக்கு ஏற்படுகின்றது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது பெற்றோரை பெற்றவர் குடும்பம், அதாவது தாத்தா பாட்டி குடும்பம். இதில் பார்த்திங்கன்னா பெற்றோரை பெற்றவர் குடும்பம் அவர்கள் பெற்ற குழந்தைகளை பார்த்துக்க வேண்டியது நிர்பந்தம் அல்லது சூழல் இவற்றின் காரணமாக இருக்கலாம். நிர்பந்தம் என்பது அந்த அம்மா அப்பா வெளியிடங்களுக்கு பணிக்கு சென்று அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதா இருக்கலாம். முழுமையாக அந்த குழந்தைய பற்றின அத்தனை பராமரிப்பும் அந்த தாத்தா பாட்டி தான் பார்த்துக்கணும். இன்னொன்று அவர்கள் இல்லாத சூழல், ஒன்று பிரிந்து செல்லுதல் அல்லது மரணம் அடைதல். இந்த காரணங்களினால இந்த குழந்தைகளை அந்த தாத்தா பாட்டி வளர்த்து வருகிறார்கள். ஏன்னா பெற்றோர்கள் குழந்தைகளோட வாழ்க்கையில் இல்லை, அதனால் அந்த காரணம் பெற்றோர்களுடைய மரணம் அல்லது பெற்றோர் கைவிடப்பட்டு சென்று விடுதல் அல்லது தகுதியற்ற பெற்றோர்கள் இதற்கு காரணமாக அமைகிறார்கள். பெற்றோர் இல்லாத பெற்றவர்களை பெற்றவர்கள் பார்த்துக்கக்கூடிய சூழலுக்கு இருக்கிறதுக்கு மூன்று காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, அவங்க அந்த குழந்தையோட வாழ்க்கையில் இல்லை. இன்னொன்று, அந்த பெற்றோர்களோட மரணம் ஒரு காரணமாக அமையுது. இன்னொன்று, அந்த குழந்தைங்க எங்களுக்கு வேண்டாம், யாரோ பார்த்துக்கிட்டோன்னு கைவிடப்படுகிறார்கள். அப்படி கைவிடும் போது, ஐயோ இது நம் மகளோட மகன், இது மகனோட மகள், இது என்னுடைய வாரிசு, அதற்காக நான் இன்னும் சிரமப்படுகிறேன், இன்னும் சிக்கல்களை ஏற்றுக்கொள்கிறேன், நான் பராமரித்து வளர்க்கிறேன் என்று இந்த தாத்தா பாட்டி தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சேமிப்பையும் தன்னுடைய ஓய்வூதியத்தில் அல்லது ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கக்கூடிய அதையும் இந்த குழந்தைகளுக்காக வளர்ப்பதற்காக, இந்த பேர குழந்தைகளை வளர்ப்பதற்காகவும் அவர்களுடைய தேவைகளுக்காக வருமானத்தை கூடுதலுக்காகவும் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க. இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே குடும்பத்தோட படிகள், குடும்ப ஆடைகளுக்கு செலவாகின்ற வரவு செலவு பட்டியலையும் அலமாரி திட்டமிடுதல் பாடத்தில் நம்ம குடும்பம்னா என்ன, அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அப்போ அந்த குடும்பத்தினுடைய வகைகள் என்ன, அந்த குடும்பம் ஏன் இந்த வகைகளில் பிரிக்கப்படுது என்றும், நம்ம தனி குடும்பம், ஒற்றை பெற்றோர் குடும்பம், பெற்றோர் இல்லாத குடும்பம், குழந்தை இல்லாத குடும்பம், இப்படி வகைப்பாடுகளாக பார்த்து வந்தோம். மாணவர்களே, இதுவரை நம்ம பார்த்ததுலேயே மிக முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கிறேன். நமக்கு அது பார்க்கறதுக்கு இப்போ முதல்ல ஆடைகளை வகைப்படுத்துதலில் பார்த்திங்கன்னா நிலையானது நாகரிகமானதுன்னு சொன்னோம். இந்த நிலையானது என்பது ஏறத்தாழ நிரந்தரமானது, நாகரிகம் இடத்துக்கு இடம் மாறக்கூடியதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாகரிகம் இடத்துக்கு இடம் மாறுபட்டாலும் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா நாம் இருக்கக்கூடிய சமுதாய சூழல், அது மிக முக்கியம். நாம் படிக்கிற இடத்த வேறு ஒரு நகரத்தில் இருப்போம், திரும்ப நம்மளுடைய சொந்த இடத்துக்கு வருவோம். அப்போ இந்த நாகரிகம் என்பது அந்த இடத்துல கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நகரங்களில் இருக்கும்போது மற்றவர்களை போல் அங்கே இருக்கிற சூழல் போல் நாகரிகமான உடைகளை அணிந்து கொள்வோம். ஜீன்ஸ் போடலாம், டிஷர்ட் போடலாம், இந்த மாதிரி எந்த நாகரிகமான உடைகளை வேணுமானோ நகருக்குள்ளே அது அனுமதிக்கப்பட்ட உடையாகவும் நம்மையும் நாகரிகமான ஒரு மனிதராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலையும் அங்கு நிலைப்படுத்தும். ஆனால் அந்த நாகரிகமானது வேறு ஒரு கோணத்தில் கிராம பகுதிகளில் நம்மளுடைய சொந்த இடத்துக்கு போகும்போது அதே நாகரிகம் அங்கு கொஞ்சம் கட்டுக்குள்ளே வந்துடும். ஏன்னா இடத்துக்கும் சூழலுக்கும் பொருந்துற மாதிரியான நாகரிகம் தான் எந்த இடத்துலையும் சிறக்க வைக்கும். இடத்துக்கும் அந்த நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பற்றின அந்த மனநிலைக்கான சூழலுக்குள்ளேயும் பொருந்தாவிட்டால் அது எதிர்மறையான எண்ணங்களை நமக்கு உண்டாக்கிடும் இல்லையா. நம்ம திடீர்னு கிராமத்தில் போயிட்டு ஜீன்ஸு டாப்பு இது ஒரு நாகரிகத்தோட அடையா சொல்கிறேன், அந்த மாதிரி போனோன்னு வச்சுக்கோங்க, இது என்ன இந்த பிள்ளை இப்படி வந்திருக்கு, கொஞ்சம் கூட அடக்க ஒடுக்கம் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துடும். இதுவே நீங்கள் டவுனில் இந்த கிராமத்து சூழலில் போனால்
அங்கே என்ன நமக்கு ஒரு தகுதி இருக்கா, இந்த சூழலை சந்திக்கக்கூடிய தகுதி இருக்காங்கிற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பொண்ணு இப்படி கிராமத்தா பொண்ணாக வந்திருக்கு, கிராமத்து மனிதராக வந்திருக்காரு, இவர் இந்த நாகரிக உலகத்தில் சரிக்கடத்த முடியுமாங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணம் உடையினால், நாகரிகமான உடையினால் நமக்கு ஏற்படுது. ஒன்று, கிராம சூழல்லேருந்து நம்ம நகர சூழலை உள்ளே உட்புகுத்த நினைத்தோம்னா அங்கே ஒரு மாதிரி எதிர்மறை. அதே கருத்து கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகும்போதும் அந்த எதிர்மறையான ஒரு சூழலை நமக்கு உண்டாக்குது. அடுத்து, இந்த விஷயம் ஒரு இடத்துல சரி என்பது எல்லா இடத்துலும் சரி என்று வந்துடாது. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டோட கலாச்சாரம் ஒரு மாதிரி இருக்கும், அமெரிக்காவுடைய கலாச்சாரம். இப்போ அது நாட்டுக்கு நாடு அது வேறுபாடோடு வருது இல்லைங்களா. அதை நம்ம கொஞ்சம் அப்போ நம்ம இந்த சூழலிருந்து எந்த சூழலுக்கு நாம் மாறுகின்றோமோ அந்த நாகரிகத்தை அந்த சூழலோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிற திறமை நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த உடை வந்து அதை ஒரு மனையல் ரீதியாக ஒரு சங்கடத்தை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது தனி குடும்பம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே மிக முக்கியமான ஒரு கருத்தாக இதில் சொல்ல நினைக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது ஒரு பாரம்பரியமான குடும்பம். பாரம்பரியமான குடும்ப வகையை சார்ந்தது. அதாவது, ஒரு பெற்றோர் தன் குழந்தைகளை வளர்த்து திருமணம் செய்த பிறகு அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை அவர்களே தன்னுடைய சொந்த கருத்தின் மூலியமாக வளர்த்தல் என்ற பண்பாட்டுக்காகத்தான் இந்த பாரம்பரிய குடும்பமான தனி குடும்பம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பெற்றோருடைய கருத்துக்களை முதன்மைப்படுத்தியும் தன்னுடைய குழந்தைகளை அவர்களுடைய காலச்சூழலுக்கு ஏற்றவாறு வளர்க்கின்ற அந்த நடைமுறை சிக்கல், இதை இரண்டையும் ஒன்று கலந்து அந்த தனி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் வந்து முந்தைய சூழல், இன்றைய குழந்தைகளோட சூழல், இவை இரண்டையும் சரிக்கட்டி செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறதுனால அதற்கு தகுந்த மாதிரி தான் இந்த தனி குடும்பத்தை அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பாக எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படி ஒரு சின்ன விஷயம், தனக்கு தன் பெற்றோரால் கிடைக்காத ஒரு விஷயம் தன் குழந்தைக்கு கிடைக்க வேண்டும், அந்த பலத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அதுதான் இதோட சிறந்த கருத்தை சொல்கிறோம். அடுத்தது, ஒற்றை பெற்றோர் குடும்பம். இந்த ஒற்றை பெற்றோர் குடும்பங்கிறது, குடும்பம் வந்து நெருக்கமாகவும் பிரச்சனைகளை தீர்த்தல்லையும் வேலைகளை பெறுது. அந்த சம பங்கீடு, எல்லோரும் அவங்கவுங்க ஒருத்தர் தான் வேலைக்கு போவார், அப்போ இருக்கிறவங்க அந்த குழந்தைகள் அவங்க எல்லாருமே அந்த குடும்ப சூழலை அவரவர்களே தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே ஒரு சிறப்பாக இருக்குது. இது இப்பொழுது பழகுவது அவர்களுக்கு பிற்காலம் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அறிவுரையை கொடுக்கும் வகையில் இவங்க வாழ்க்கை முறை இருக்குது. என்ன பண்ணுறாங்க, நெருக்கமாக இருக்காங்க, பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்க, வேலையை பிரித்து கொள்ளுதல். இந்த பண்புகளை ஒரு குழந்தைகளுக்கு சிறிய வயதிலிருந்தே பெரியவர்கள் நடந்து கொள்கின்ற அந்த நடைமுறையை பார்த்து இதெல்லாம் தான் லைஃபுக்கு அவசியம் கற்றுக்கொள்வது, குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்கு இதில் இது முக்கியமான பாயிண்ட்டாக இந்த ஒற்றை பெற்றோர் குடும்பத்தில் இருக்குது. அடுத்து, விரிவாக்கப்பட்ட குடும்பம், கூட்டு குடும்பம். இதில் முக்கியமாக எல்லாமே உங்களுக்கு வந்து முக்கியமான பகுதி தான். என்ன முக்கியமான பகுதினா, தாத்தா பாட்டி பெற்றோர் குடும்பம் இவை எல்லாரும் இருக்கிறது தான் இதில் மிக சிறப்புன்னே சொல்லலாம். இதில் அவர்கள் வந்து அவர்களை வந்து முழுதாக வடிவமைக்கக்கூடிய திறமை, குழந்தைகளை வடிவமைக்கக்கூடிய திறமையும் நல்வழியில் கொண்டு செல்லக்கூடிய திறமையும் பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்வது என்பதை சிறிய வயதிலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி தன்னம்பிக்கை, முடியும் என்ற தன்னம்பிக்கை கூட்டி வளர்த்தக்கூடிய ஒரு நல்ல சூழலையும் நம்ம இந்த விரிவாக்கப்பட்ட குடும்பமான கூட்டு குடும்பம், அதாவது தாத்தா பாட்டி பெற்றோர் குடும்பம், இந்த இதில் அந்த செயல்கள் எல்லாம் நன்கு நடைபெறுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுல சிறப்பாக சொல்லணும்னா, குழந்தைகள் இல்லாத குடும்பம். இதில் சிறப்பாக சொல்வதற்கு என்று, இல்லாத ஒன்றை நினைத்து முடங்கி போவதை விட நமக்கென்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதில் தான் நம்ம வாழ்க்கை முறையே இருக்குது அப்படிங்கிற சிறப்பு அம்சம். தனக்கு இல்லை, அது மறக்கடிக்கப்பட்ட குடும்பமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய உறவினர்களோ அல்லது தெரிந்தவர்கள் மூலியமோ குழந்தைகளை எடுத்து தன்னுடைய சொத்துக்கு வாரிசுதாரராக அவரை நியமித்து தன் வாழ்க்கை நிலையை சூழலை கொண்டு செல்வது எப்படி என்பதையும் இந்த குழந்தை இல்லாத குடும்பத்தில் நம்ம சிறப்பு அம்சமாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது படிக்குடும்பம். சூழ்நிலைகள் வரக்கூடாது, எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்தோடு தான் இருக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணம், மரணமோ
அல்லது பிடிக்காமையினால் விவாகரத்தோ ஏற்பட்டால் அப்படிப்பட்ட சிக்கல் உள்ள குடும்பத்தை மறுபடியும் ஒரு புதிய குடும்பமாக உருவாக்கி அவர்களுடைய தேவைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்தல் என்பதை இந்த படி குடும்பம் அதாவது கலந்த குடும்பத்தின் மூலியமாக சிறப்பம்சமாக சென்று போகலாம். அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் பார்த்த பாடம் குடும்பம் என்றால் என்ன, அந்த குடும்பத்தினுடைய வகைகள் என்ன, அந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு வகைகள்லையும் என்ன சிறப்பம்சம் இருக்குது, அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை பற்றியும் இந்த வகுப்பில் பார்த்தோம். இந்த பாடங்களை நன்கு படித்து தெளிவுபடுத்தி கொண்டு வாருங்கள். அடுத்து வரவு செலவு பட்டியல் பாடத்தினை பார்ப்போம். நன்றி.